ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பராக ஒரு ஈஸியான ரெமெடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. வெள்ளை முடியை கருப்பாக்குறதுக்கு அடுப்பு மேலே இரும்பு தவா வச்சுக்கலாம். நம்ம வந்து இரும்பு தோசை தவா யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, தோசை செய்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணுங்கள். அலுமினியமோ நான்ஸ்டிக்கோ வேண்டாம், கண்டிப்பாக இரும்பு தவாவாக தான் இருக்கணும். ஒருவேளை உங்கள்கிட்ட இரும்பு தவா இல்லைன்னா வேறு ஏதாவது தவா, வேறு ஏதாவது இரும்பு பொருளாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இது வந்து கடுகெண்ணங்க. கடுகெண்ணெய் இப்படி தான் திக்காக இருக்கும், பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஒரு லிட்டர் வந்து 200 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். இது இந்த மாதிரி உங்களுக்கு கடுகெண்ணெய் யூஸ் பண்ணி பழக்கம் இல்லை, சின்னதாக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 100 கிராம் இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, எண்ணெய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பு வந்து நல்ல மீடியமான ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணலாம். கடுகெண்ணெய் வந்து நார்த் சைடில் பொதுவாகவே சமையலுக்கு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. கோல்டு டைமில் வந்து மழை டைம்லேயும் கடுகெண்ணெய் யூஸ் பண்ணால் நமக்கு கோல்டு ப்ராப்ளம்ஸ்லாம் வராது, அதனால் நிறைய வந்து கடுகெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கடுகெண்ணெய் சமையலுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் இந்த மாதிரி ரெமெடி செய்ய யூஸ் பண்ணலாம். கருவேப்பிலை இந்த மாதிரி ஒரு துண்டு வந்து இதில் போட்டுக்கலாம், ஒரு கொத்து அப்படியே. இப்போ இது நல்லா சூடாகட்டும், ஸ்லோவான ஃப்ளேமில் வச்சுருங்க. இது நல்லா வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இரும்பு தவா இல்லைன்னா நீங்கள் வந்து இரும்பு பாத்திரம் ஏதாவது கிண்ணமோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் கூட செஞ்சுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இரும்பு பொருளாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் இது நமக்கு நல்லா வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஒரு வேளை உங்கள்கிட்ட இரும்பு பொருள் இல்லை அப்படின்னா நீங்கள் வேணால் நார்மலாக ஒரு பாத்திரத்தில் வச்சு செஞ்சுக்கலாம், ஸ்டீல் பாத்திரத்தில். ஆனால் இது வந்து இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப சீக்கிரமாக நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு கரண்டியாச்சும் இரும்பில் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நல்ல எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கருப்பாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நல்ல கருப்பான அப்புறமா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து யூஸ் பண்ணலாம். இதில் யூஸ் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெகுலராக வாரத்தில் 3 தடவை போல் தலை கண்டிப்பாக வாஷ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் இதை நைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே, அதாவது வடிகட்டாமல் அப்படியே தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ண மாட்டீங்க, எப்பயாவது 1 தடவை தான், வாரத்தில் 1-2 தடவை இல்லை 1 தடவை தான் ஹேர் வாஷ் பண்ணுவீங்க அப்படின்னா இதை வந்து அப்படியே வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த எண்ணெயை நீங்கள் தினமும் கூட தலையில் தேய்க்கலாம். பொதுவாகவே இந்த எண்ணெயை வடிகட்டின அப்புறமா நீங்கள் ரெகுலராக தலையில் தேய்ச்சாலும் பரவாயில்ல, 2 தடவை ஹேர் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இதை வந்து அப்படியே நல்லா வடிகட்டிட்டு ஒரு பாட்டிலில் ஊற்றி இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் கூட நீங்கள் இதை தலையில் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை, அப்படியே விட்டுடுங்க. தலையில் வந்து நீங்கள் தினமும் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு வாரத்தில் 1 தடவையோ இல்லை 2 தடவையோ வந்து ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா போதும். எந்த ஷாம்பு சிக்கக்காய் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதையே ரெகுலராக யூஸ் பண்ணலாம், எந்த மாற்றமும் கிடையாது. ரொம்பவே சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்குற 100% ரிசல்ட் உடனே ஒரு வாரத்திலே உங்களுக்கு முழுசாக வந்து தெரிஞ்சிருங்க அந்த ரிசல்ட்டு. நீங்கள் 2 தடவை யூஸ் பண்ணிங்கனால சேஞ்சஸ் தெரியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னும் பல புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக உங்களோட சப்போர்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.